இப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சிஎம்மாக வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை இது எப்படின்னா எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு. இப்போ எதில் போய் நான் நம்பிக்கை வைக்கிறதுனே தெரில. இப்போ எப்படின்னா இவங்க எல்லாருமே எல்லா பதவிக்கும் உங்களுக்கே தெரியும், நல்லா விசாரிச்சுனே தெரியும், ஒன்றியம் மாவட்டம் எல்லா பதவிக்குமே பணம் போட்டு தான் எடுக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட் போஸ்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், என்னால் ஏன் இன்ஜினியரிங் ஐடிக்கு வந்தேன்னா அங்கே என்னால் போஸ்ட் கொடுத்து வாங்க முடியல. 35 லட்சம் சொன்னாங்க ஏஇ போஸ்ட்லாம், ஸோ வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி அவங்க வாங்கி அவங்க இப்போ தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்களை பண்ண மாட்டாங்க, இவங்க தான் ஒன்றும் தரப்போகிறது இல்லையா. இவங்கள்ட்ட வாங்குவான் ஒவ்வொருத்தரும் போனீங்கன்னா 15,000-20,000 ரேட்டு கேட்குறாங்க. சில வீட்டிலாம் ஏசி ஃபிட் பண்ணி விடுங்க, எங்கள் வீட்டில் ஒட்டம் 5 ஓட்டு இருக்குது, அதுமாதிரிங்க. ஸோ அவங்களும் கொள்ளையாடிங்க, மக்கள் நாமளும் கொள்ளையடிப்போம். ஒட்டு மொத்தமாக ஒரு கைண்ட் ஆஃப் எங்கே போகிறேன்னே தெரில அடுத்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில். இனிமேல் எலெக்ஷன்ஸ் வந்து மணி கோயின்ட்டு அது யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ. ஏடிஎம்கே டிடிவிலாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து கடைமட்டம் வரையும் எல்லா இடத்துலையும் போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிஎம்கே உள்ள ஆப்போசிட் பார்ட்டியோ அது போகாது, மேலேயே தங்கிடும், அவங்களுக்கு அந்தளவுக்கு ரீச்சபிள் கிடையாது. இங்கே நிறையா மல்டி லீடர் இருக்காங்க, அடித்தா கடைசி வரையும் போய் சேருது, டிஎம்கேல போக மாட்டேங்குது. அதனால் அவங்க அங்கே செலவு பண்ண யோசிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே அதனால தான் டிடிவி ஜெயிச்சார். தெர் இஸ் நத்திங், இதில் வந்து டெமோக்ரஸி எதுவுமே கிடையாது. அவர் ஜெயிச்சது காரணம் பணம். அவர் சிஎம்மாக வரலாமா? சிஎம்மாக வரலான்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் ஓபிஎஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர்கிட்ட கால்குலேட் பண்ணால் அதிகபட்ச பணம் அவர்கிட்ட தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 60,000 கோடின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் சுட் பி கடந்த 20 வருஷமாக அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ மிடாஸ்க்கு அவங்க தான் ஸ்பான்சர், தமிழ்நாட்டில் உள்ள மேஜர் பிஸ்னஸ் அவங்க இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பணம் இருக்குது. ஓபிஎஸ்ட்டை கொஞ்சம் இருக்கலாம், இபிஎஸ்ட்டு ஐ டோன் திங்க் இப்போ தான் ஸ்டார்டடு. இப்போ மணல் குவாரியில் எப்படி பார்த்தாலும் 2 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு வந்துருக்க முடியாது. ஸோ இவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ டிடிவி பணம் தொடர்ந்து இதே மாதிரி பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இ கேன் பி. ஏன்னா நம்ம மக்கள் எப்படிதான் 5 வருஷம் ஒருத்தங்களுக்கு இன்னொரு 5 வருஷம், இந்த 5 வருஷம் ஸ்டாலினுக்கு போனாலும் அடுத்த 5 வருஷம் டிடிவி இதே ஸ்டாண்ட் பாயில் பணத்தை சென்ட் பண்ணார்னா வந்துடுவார். புது அரசியல் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அது வந்து நீங்கள் உடனே தலைவர்கிட்டேருந்து வராது, நீங்கள் நான் அண்ணா இவங்க எஸ்பெஷலி ஆட்டோக்காரங்க இவங்கள்டேருந்து தான் வரும். இதுக்கு ஒரு அரசியல் புரிதல் வேணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏன் அப்படி நம்ம இந்த மழை வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸு கிட்டத்தட்ட முடிச்சு ஒரு 10 நாள் நானும் ஊருக்கு போயிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு $1 மில்லியன் இங்கே எல்லாருக்கும் $1 மில்லியன்னா எப்படி சொல்கிறேன்னா ₹1 கோடி 22 கோடி ரூபா இந்த கம்பெனி கிட்டமே லாஸாக இருக்கும். அதோட லாஸ் ஏன் வந்ததுனே தெரில. ஏன்னதுக்கு ஒரு அனலைசிஸ், அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலைசிஸ் வேணும். ஏன் இப்படி வந்துச்சு அதுக்கு பின்னாடி திங்க் பண்ண போகணும். ஸோ நாம் ஒழுங்காக ஓட் பண்ணல, நமக்கான சரியான கேண்டிடேட் இல்லை, அதுதான் அது வர்றது. இப்போது சொசைட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 25 அடுத்த பசங்க வந்து அதை திங்க் பண்ணி வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 25 அட்வான்ஸ் ஒரு பிரைட் ஃபியூச்சராக நான் பார்க்கவே இல்லை. அவர் வந்துட்டு இது தேர்வான விதம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் சப்போர்ட் கிடையாது, ஒரு கட்சி சப்போர்ட்டு கிடையாது. அப்படி இருந்து 89,000 ஓட்டு வாங்கியிருக்காருனா கண்டிப்பாக அதில் வந்துட்டு 1,000 ஓட்டு அவருக்காக அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்தால் கூட மீதி 88,000 ஓட்டு காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு, அதில் வந்துட்டு டவுட் கிடையாது. ஏன்னா வந்து அதே சமயத்தில் மற்ற சாய்ஸ்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. யாராச்சும் ஒரு புதுசாக வரணும், மேபி ஸ்டாலின் கொஞ்சம் பெட்டராக தெரியா போல். ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக வரணும் அவர். நான் இங்கே ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே இங்கே உங்கள் எல்லாம் உட்காந்து மக்கள் பேசும்போது சொன்னேன், தினகரன் வந்து தான் ஜெயிக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு. காசு கொடுக்குறாரு இப்போ வந்து 20 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, 20 ரூபா கொடுத்துட்டு நான் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தினகரனுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நான் அவர் 20 ரூபா கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தவொடனே உங்களுக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறேன், 20,000 ரூபா கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி அந்த 20 ரூபா கையில் வச்சுக்கின்னு எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, போடுறவங்களா இருந்தால் ஏன் என் வார்த்தையை நம்பியே போட்டு போகலாமே அந்த 20 ரூபான்னா? அது அப்போ நான் கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால? நான் எம்எல்ஏ ஆயாச்சு, கொடுக்கல என்ன பண்ண முடியும்? அதனால் என் வார்த்தையை நம்பி போட்டு போகிறேன். ஏன்னா முட்டாதான் 20 ரூபா கொடுத்து நானே கம்மிட்டு ஆகணும், அப்போ மாட்டிக்கணுமா? நான் 20 ரூபா அந்த எல்லோரும் ஒரு எல்லா கட்சிக்காரனும் இருப்பாங்க, எல்லார் வீட்டுக்கும் 20 ரூபா போவோம், மொத்த பேரும் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த 20 ரூபா எடுத்தேன்னா அந்த நம்பரை பார்த்து, சீரியல் நம்பரை பார்த்து எந்த பேங்க்லேருந்து எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது, ஈஸியாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகிறத விட, உள்ளே போய் மாட்டிக்கிறத விட நாங்கள் கொடுக்காமே என் வார்த்தையை நம்பர் வார்த்தையை நம்பி ஓட்டு போகிறவங்க நான் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போகிறேன். இது எப்படின்னா அந்த அவர் தினகரனுடைய ஒர்க்கிங் மெயின் அங்கேயே ஆளுங்களை போட்டு வெளியூர்லேருந்து மதுரை தஞ்சாவூர் எல்லா இடத்துலையும் ஆள் வர வச்சு சத்திரம் சாவடிலாம் பிடிச்சி அதே மாதிரி யாராவது வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 பேர் சமைச்சு கொடுக்குறாங்க, 20 பேர் சமைச்சு கொடுக்குறீங்களா, இந்த ஒரு அமௌண்ட் பிடிங்க
இவெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின் போது குடும்பத்தோட குடும்பமாக எல்லாம் ஒன்றாகுது. அப்படி தான் ஓட்டுவேன். இப்போ யூடியூப்பில் பார்த்தேன், கன்னியாகுமரியில் பிரைம் மினிஸ்டர் போயிருந்துருக்கும்போது அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேட்டாராம், ஆர்கே நகரில் எப்படி இருக்குதுன்னு கேட்டாராம். அப்போது சீஃப் மினிஸ்டர் சொன்னாராம், நம்ம தான் ஜெயிப்போன்னு, இம்பாசிபிள்னாராம். இம்பாசிபிள் சொல்லிடுறாரு நரேந்திர மோடி. இம்பாசிபிள்னு ஏன் இம்பாசிபிள்? இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இம்பாசிபிள்னு தெரியும் போது பணம் தான் கொடுத்துன்னுக்குறாங்க, அது தான் கொடுத்துன்னுக்குறாங்கன்னு வரும்போது ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்காந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் சோர்ஸும் கையில் வச்சுன்னு அப்படியே அமுக்க முடியாதா? அங்கே ஒர்க் பண்ணுறதை பார்த்து அவரே வந்து சொல்லிட்டார்னா, ஒரு பெரிய மாபெரும் கட்சி டிஎம்கே, மாபெரும் சின்னம் டிஎம்கே சின்னத்தை தாண்டி 34வது இடத்துல இருக்கிற குக்கர் ஓட்டு வாங்குற அளவு டேலண்ட் இருந்ததுன்னா அவர் சிஎம்மாக வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லது செய்வாருங்க, கண்டிப்பாக நல்லது செய்வார். ஏன்னா வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டாங்க, பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவனை நம்பி தானே எல்லாமே செஞ்சாங்க. ஆ, நம்பலாம், நம்புங்க, நம்பினா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் காலகட்டத்தில் யாருமே மக்களுக்கு நல்லது செய்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் டிடிடி தினகரனே வந்துட்டு போகட்டுமே, ஒரு அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு புது விதமான ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. ஆர்கே நகர் தொகுதியில் ஆனால் அவர் ஜெயித்ததுன்றது இந்த நாகராக சோழன் படம் பார்த்த மாதிரி தான், அந்த படம் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் வருது. 5000 ஓட்டுகள் முன்னில் நிற்கிற அந்த மாதிரி தான் வந்தார். ஆனால் யாராக இருந்தாலுமே நல்லது பண்ணணும்னு இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் யாருக்குமே வந்து எதுவுமே கரெக்டாக போய் சேர்றதில்ல. அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறாங்க. அரசாங்கமும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவே நல்ல ஒரு வல்லரசு நாடாக தான் ஆகும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவர் ஜெயிச்சது அவருடைய திறமை, அவருக்கு வந்த ஒரு லக்குன்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். அதாவது வந்து எதிர்பார்க்காத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காலம் நம்ம சொல்லணும். அவர் இல்லை சிஎம்க்குலாம் அவர் இது கிடையாது, ஒரு தொகுதியில் வின் பண்ணிடலாங்க, எப்படி வேணால் வின் பண்ணிடலாம், என்ன காசு கொடுத்து வேணால் வின் பண்ணிடலாம். இதே என்டையர் தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணி வின் பண்ணிடுவாரா? முடியாது இல்லை, அது ஒரு சிலதில் வின் பண்ணாதுக்கு அதுக்காக அவரை வச்சு இது பண்ண முடியாதுங்க. ஏன்னா பணம் எவ்வளோ தூரத்தங்க கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு தொகுதியில் கொடுக்கலாம், 234 தொகுதியில் அவர் கொடுத்து வின் பண்ணிடுவாரோ, அது வந்து ரொம்ப கஷ்டம். இஎம்எல்லாம் வருது கஷ்டம், வருவாராங்கிறது வேற, இது அது வேற விஷயம். செய்ய மாட்டாருந்தான் என்னுடைய இது. அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன் எப்படி தெரியும் எல்லாருக்கும், எப்படி நடந்தது ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்போ அது தனிநபரை வச்சு எதுவும் முடிவு எடுக்க முடியாது. நல்ல செய்வாங்க தான் நினைக்கிறோம், அதனால தான் ஜெயிச்சிருக்கோம். வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல செய்வாருன்னு இது வரைக்கும் ஒரு அரசியலில் வந்ததே கிடையாது. இதை முதல் முறையாக இப்போ வந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ட்டு. பணம் அவர்கிட்ட இருக்குது, அதை வச்சு அதாவது மக்கள் நல்லது செஞ்சான்னா இன்னும் செஞ்சுட்ருக்கு. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா பண்ணாருன்னா ஏதாவது மாற்றம் வரும், எல்லா மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. சிஎம்மா வரலாம், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரையும் ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து இது வந்து தலுக்கெல்லாம் மாட்டின ஒரு வாய்ப்பு இது. இது வந்து எதிர்பார்ப்பு, இது வந்து சொல்கிறாங்க உண்மையாவா பொய்யவா தெரியாது. பணத்தால் இவர் முன்னிலையில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இனிமேல் தான் செய்ய போகிறான்னு சொல்கிறாரு. செய்யறது வச்சு பார்ப்போம் என்ன செய்ய போகிறாரு. ஆனால் நல்லதே செய்வார் நம்புகிறோம். அவர் நல்லது செய்தால் நல்லது, இல்லைனாக்கா அது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அவர் விஷயமாக வரலாமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்லடத்தை மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தாக்கா அவர் நல்ல விஷயமாக வரலாம். முதல்ல வரட்டும், அடுத்தது சிஎம்னா சாதாரண விஷயமா 234 தொகுதியிலும் ஜெயிச்சு தானே ஆகணும். அவர் ஒருத்தர் ஒரு இடத்துல எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகிடுவாருன்னு சொன்னால் நம்மளால் இது பண்ண முடியாதுல்ல. முதல்ல இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு எதாவது செய்கிறாரான்னு பார்ப்போம். வந்துருக்கிற எம்எல்ஏ வந்து சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவன் உணர்ச்சிக்கு பதில் இது பண்ணி அவர் வந்து நல்லது செய்யட்டும், சேர்ந்து அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறான்னு பார்ப்போம். இப்போ எப்படி சொல்லுது, யார் நினைச்சாலும் சிஎம் ஆக முடியாது. எடப்பாடியும் இருக்கிறாரு, அது யாருன்னே தெரியாமல் முக ஸ்டாலினும் பிரச்சனை பண்ணியிருந்தாருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரே பிரச்சனைகள் இருக்கிறப்போ அவர் சிஎமாக வரும்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் அவரோட தொகுதியில் வின் பண்ணிக்கிறார், ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நம்மக்கிட்டே இல்லை. எல்லாம் நம்ம ஓட்டு போகிற தேர்தல் மறுபடியும் நடந்தால் அப்போ அவர் நிரூபிக்கலாம் அவர் வரவாருன்னு. நம்ம இப்போயே நினச்சிட முடியாது அவர் சிஎம் இருக்கிறாருன்னு.
2018 தேர்தல் காலம் வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம யோசிக்கலாம் யார் வராங்கன்னு. இப்போ நம்ம சொல்லுது இல்லை, அவர் சிஎம்மாக வர்றதை எனக்கு பிடிக்கல, அதை நம்ம மனசு ஏற்றுக்கல, என் மனசு ஏற்றுக்கல, அதை அக்செப்ட் பண்ணுறது என் மனசு ஏற்றுக்கல, சொல்லதில்லை அது எப்படி என் மனசு அதை ஏற்றுக்கல. ஆர்கே நகரில் ஜெயிச்சிட்டாரு, இப்போ அங்கே நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? அவர் எனக்கு பிடிக்கல, அவரை பற்றி நான் எப்படி கருத்து சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது ஜெயிச்சதே எப்படின்னே தெரியாது, எப்படி ஜெயித்தார், எப்படி ஜெயிப்பார் முதல்ல யோசனை பண்ணு. ஒரு இவ்வளோ நாள் இருக்க ஒரு அரசியல் ஏடிஎம்கேல வர முடியல, ஒரு டிஎம்கே வர முடியல, கம்யூனிஸ்ட் கட்சி வர முடியல, விடுதலை சிறுத்தை இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்குது, யாருமே வரல. இவர் புதுசாக இவர் வந்தவர் 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வர்றாருன்னா எப்படி ஜெயிச்சிருப்பார், எப்படி ஜெயிச்சிருப்பார், உனக்கே தெரியாதா? அந்த மாதிரி தான் இவர் ஜெயிச்சாலும் ஒன்றும், எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாம் காசு எல்லாம் 6,000 10,000 காசு காசு கொடுக்க நினச்சா, அப்போ எனக்கு 10,000 கொடுத்தா நான் ஏன் உன் பக்கம் பேச மாட்டேன், ஒரு மாதத்துக்கு 10,000 தான் 20,000 நோட்டில் எழுதி கொடுத்தன்றாங்க. இதெல்லாம் உண்மை நடந்தது எல்லாமே. 50,000 60,000 கொடுக்கும்போது ஏன் ஜெயிக்க மாட்டார் அவர், தாராளமாக ஜெயிப்பார், ரெட்டலே கணக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆ இவர் எங்கேருந்து வருவார்? மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.